மெசியாவின் ஊழியங்கள் வழங்கானே. நண்பனே, வாழும் வாழ்க்கை ஒரு முறைதானே. இயேசுவோடு இணைந்த வாழ்வு, இன்ப துன்பம் கலந்த வாழ்வு, வாழும் வாழ்க்கை அவரோடுதானே. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் ஆமென். எங்கள் அன்பான இறைவா, உம்மை போற்றி புகழ்கிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்விலே தினந்தோறும் இடமிருந்து பெற்றுக்கொள்ளுகின்ற நன்மைகள் எத்தனையோ உண்டு. தெய்வமே, எங்களில் உம்முடைய அருளும் ஆற்றலும் இருந்தால் ஒழிய எங்கள் வாழ்வு நிலைத்திராது, நன்மைகளால் நிறையாது. இரக்கம் நிறைந்த எங்கள் கடவுளே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய பேர் அன்பை நாங்கள் சுவைக்கவும், பேர் இரக்கத்தை அனுபவிக்கவும் தயவு கூறும். ஆண்டவரே, உம் திருமுன் எங்களை தாழ்த்திக் கொள்ளுகிறோம். எங்களுடைய தகுதியற்ற நிலையை ஒரு பொருட்டாக எண்ணாமல் ஏற்றுக்கொள்பவரே, எங்களை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம், 8:27. இயேசு தம் சீடருடன் பிலிப்பு செசாரியாவை சார்ந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றார். வழியில் அவர் தம் சீடரை நோக்கி, நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவின் இணையற்ற பெயரில் என் அன்பானவர்களே, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, நமக்கு இயேசு யாராக இருக்கிறார்? ஏரோதுவுக்கு போட்டியாக தெரிந்தார், கொல்ல நினைத்தான். குழந்தையாக இருக்கும் பொழுது அந்த ஏரோதுனுடைய அப்பா ஏரோது கொல்ல நினைத்தான். பிலாத்துவுக்கு அதிர்ச்சியும் அதிசயமாக இருந்தது. இயேசுனுடைய உண்மைத்தன்மையை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பரிசேயர்களுக்கு பொறாமையின் ஊற்றாக இருந்தார் இயேசு, பொறாமைப்பட்டனர். அவர்களால் இயேசுவை ஒன்றும் செய்ய முடியவில்லையே என்ற கலக்கம் இருந்தது. ஆகையினால் கொல்ல நினைத்தார். பார்வை தெரியாத பார்த்திமேயுவுக்கு தாவீதின் மகனாக தெரிந்தார். நகரிலேயே பெரிய பாவியாக இருந்த பெண்ணுக்கு மன்னிக்கின்ற கடவுளாக இருந்தார். நயின் நகரத்திலே அந்த பெண்ணினுடைய விதவையினுடைய மகனை உயிர்ப்பிக்க செய்த பொழுது மக்களுக்கு, கடவுள் மக்களை தேடி வந்திருக்கிறார் என காண்பித்தார். உங்களுக்கும் எனக்கும் இயேசு யார்? God bless you. Praise the Lord.